வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரீனி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ இயர்க்கான அழகான ஒரு கிரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு அந்த காலத்தில் மாடல் மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தண்ணியில் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை கலந்துக்கிறேன். ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலந்துக்கிறேன். A4 ஷீட் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு ஒரு பிளேட்டில் விரிச்சிருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காஃபி பவுடர் லிக்யூடை இது மேலே அப்படியே தெளித்து விடுங்க. பேப்பரை முக்கிறாதீங்க, பேப்பர் கிழிஞ்சிருது. அதனால் இந்த மாதிரி நான் தெளித்து எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் இந்த காஃபி வாட்ரு மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. தெளிச்சுட்டு இது நல்லா ட்ரை ஆகட்டும். நமக்கு பேப்பர் நல்லா காஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணலாம். A4 ஷீட் பேப்பர் ரெண்டு எடுத்திருக்கேன். இதில் நான் இந்த மாதிரி ஸ்டிக்குக்காக நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஸ்டிக்கு வேணும். நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டில் பெவிக்கால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கும் நம்ம ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்டில் பெவிக்கால் வச்சுட்டு நம்ம இதை ஒட்டிடலாம். இப்போ நான் ரெண்டு ஸ்டிக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கோட லென்த் எவ்வளோ தூரம் வேணுங்கிறத பார்த்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வைக்கிறேன். லென்த் எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் ஓரத்தை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்டிக்குக்கு ப்ரௌன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே ப்ரௌன் கலர் கொடுத்துக்கலாம். பார்க்க அந்த இதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுடைய காய வச்ச பேப்பர் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேண்டில் ஏற்றியிருக்கேன். இந்த ஓரம் ஃபுல்லும் நான் இந்த மாதிரி தீயில் காட்டிட்டு அப்படி நம்ம துணியை வச்சு அப்படியே அதை நான் அணைச்சி எடுக்கிறேன். சின்ன பசங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் இதை பண்ணணுன்னா பெரியவங்ககிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா தீங்கிறதுனால கை சுற்றும். இதே மாதிரி நம்ம பேப்பரோட நாலு பக்கமும் நம்ம ரெடி பண்ணணும். நாலு பக்கமும் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். நமக்கு இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. கை சுட்டுக்காமல் துணியை வச்சு அப்படி அணைச்சி அணைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நாலு சைடும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே எழுத வேண்டியதை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பலூன் வரைஞ்சிக்கிறேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு தான் வரைகிறேன். இதுக்கு நான் கலர்லாம் யூஸ் பண்ணலை. பிளாக் கலர் ஸ்கெட்ச் மட்டும்தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நாலு பலூன் வரைஞ்சிக்கிறேன். நாலு பலூன் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம 2022 எழுதிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராஃப்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பலூனுக்கு கீழே நம்ம ஹாப்பி நியூ இயர்னு எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். கேபிட்டல் லெட்டரில் எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லை வேறு ஸ்டைலில் எழுதினாலும் எழுதிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி எழுதுனா நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் இந்த மாதிரி எழுதுகிறேன். இப்போ இதை எழுதிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டிக்கு, அதை நம்ம இந்த ஓரத்தில் ஒட்டிடலாம். பெவிக்கால் அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக ஒட்டுங்க. கீழே ஒட்டிட்டு அதே மாதிரி நான் மேலேயும் அந்த ஸ்டிக்கை ஒட்டிக்கிறேன். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வச்சு கட்டணும். இதுக்கு நான் சேனல் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த கலர் இதுவும் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு சேனலை வந்து இந்த மாதிரி சென்டராக நம்ம ஒட்டணும். எவ்வளோ லென்த் வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ண பிறகு நமக்கு எவ்வளோ பேப்பர் தெரியுதோ அதில் மட்டும் நம்ம பெவிக்கால் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சென்டரில் பெவிக்கால் வச்சு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அப்படியே நம்ம வச்சுருக்க இந்த சேனலை அப்படியே ஒட்டிடலாம். பெவிக்கால் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் நாட் போட்டு பவ் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிரீட்டிங் கார்டு அழகாக கொடுக்கலாம். இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.